வணக்கம். எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழ். இன்னைக்கு நாம் பார்க்க போறது நடப்பு நிகழ்வுகள். செப்டம்பர் 2020 நடந்த முக்கியமான நிகழ்வுகள் பார்க்க போறோம். எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப்புக்காக இதை தொகுத்து வழங்கியவர் திருமதி எஸ் நித்யா அவர்கள். ஐநா பொதுச்சபையில் 75வது கூட்டத்தில் பிரதமர் ஆற்றிய உரை. ஸோ ஐநா பொதுசபை வந்து 75வது ஆண்டு கொண்டாடிட்டு இருக்குது. இது ரொம்ப முக்கியம். ஐக்கிய நாடுகள் சபை நிறுவனர் உறுப்பு நாடுகளில் ஒன்றாக இருப்பதில் இந்தியா பெருமை கொள்கிறது. ஸோ நிறுவனர் உறுப்பு நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. ஐக்கிய நாடுகள் சபையில் முடிவெடுக்கும் அமைப்புகளில் இருந்து இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இந்தியா தள்ளி வைக்கப்பட்டிருக்கும்? உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் மக்கள் தொகை உலக மக்கள் தொகையில் 18% உள்ளது. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. உலக மக்கள் தொகையில் இந்தியாவினுடைய பங்களிப்பு எவ்வளோ அப்படின்னா 18%. நூற்றுக்கணக்கான மொழிகள், நூற்றுக்கணக்கான பேச்சு வழக்குகள், பல மதங்கள், பல சித்தாந்தங்கள் கொண்ட ஒரு நாடு, பல நூற்றாண்டுகளாக உலக பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்லும் ஒரு நாடு, பல நூற்றாண்டுகள் அந்நிய ஆட்சியை கண்ட நாடாக இந்தியா உள்ளது. வாசுதேவ குடும்பகம் என்ற வார்த்தைகள், ஒட்டுமொத்த உலகமே ஒரே குடும்பம்தான் என்ற இந்த வார்த்தைகள் ஐக்கிய நாடுகள் சபையின் இந்த அரங்கில் அடிக்கடி எதிரொலிக்கின்றன. நாங்கள் ஒட்டுமொத்த உலகையும் ஒரே குடும்பமாக கருதுகிறோம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. வாசுதேவ குடும்பகம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகம் ஒரே குடும்பம் அப்படின்றது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை தினம் மற்றும் ஜூன் 21 சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்க இந்தியா தான் முன்முயற்சி எடுத்தது. அதே போல பேரழிவை தாங்கும் கட்டமைப்புக்கான கூட்டமைப்பு மற்றும் சர்வதேச சூரிய மின் சக்தி கூட்டமைப்பு ஆகியவையும் இந்தியாவின் முயற்சியால் இன்று சாத்தியமாகியுள்ளன. ஸோ அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை தினம், ஜூன் 21 சர்வதேச யோகா தினம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேரழிவை தாங்கும் கட்டமைப்புக்கான கூட்டமைப்பும் சர்வதேச சூரிய மின் சக்தி கூட்டமைப்பும் இந்தியாவின் முயற்சியால் தான் ஐநாவில் நிறுவியிருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2025 ஆண்டுக்குள் காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க பெருமளவிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 150 மில்லியன் கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்குவதற்கான ஒரு திட்டத்தை இப்போது இந்தியா நிறைவேற்றி வருகிறது. சமீபத்தில் 600,000 கிராமங்களுக்கு அகண்ட அலைவரிசை கண்ணாடி இலை பிராட்பேண்ட் ஃபைபர் ஆப்டிகல் வசதி மூலம் இணைப்பு தருவதற்கான ஒரு பெரிய திட்டத்தை இந்தியா முன்னெடுத்துள்ளது. ஸோ 2025 ஆண்டுக்குள்ளே காசநோயை இல்லாத இந்தியாவை உருவாக்குறதுக்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வராங்க. அடுத்தது சிஎஸ்ஐஆரின் நிறுவன தினத்தை முன்னிட்டு அதன் பணியாளர்களுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. சிஎஸ்ஆர்னுடைய விரிவாக்கம் பாருங்க, கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், சிஎஸ்ஐஆர். அடுத்தது முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் பிறந்தநாளில் பிரதமர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இ சஞ்சீவினி தொலைதூர மருத்துவ சேவையை பயன்படுத்துவதில் நாட்டிலேயே தமிழகம் முன்னிலை. இந்த இ சஞ்சீவினி அப்படின்றத வந்து பயன்படுத்துவதில் தமிழகம் நாட்டிலேயே முன்னணியில் இருக்குது. நாட்டில் முதல் 10 இடங்களை பிடித்த மாவட்டங்களில் 7 தமிழ்நாட்டில் உள்ளன. அவை விழுப்புரம், மதுரை, திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, மயிலாடுதுறை மற்றும் விருதுநகர் ஆகும். நாட்டிலே முதல் 10 இடம் பிடித்த மாவட்டங்களில் தமிழ்நாடு 7 இருக்குது அதில். ஸோ விழுப்புரத்தில் 16,368 தொலைதூர ஆலோசனைகளும், மதுரையில் 12,866 தொலைதூர ஆலோசனைகளும் இ சஞ்சீவினி தளத்தின் மூலம் நடைபெற்றன. பாருங்கள், இ சஞ்சீவினி ஓபிடி, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்ட்ரிக் வந்து விழுப்புரம், ஸ்டேட்டு தமிழ்நாடு. இ சஞ்சீவினி ஓபிடி பிளாட்ஃபார்ம் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஹேஸ் கம்ப்ளீட்டட் த லேண்ட்மார்க் மைல்ஸ்டோன் ஆஃப் 4 lakh டெலி கன்சல்டேஷன்ஸ். த டாப் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு அண்டு உத்தரப்பிரதேஷ். அடுத்தது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் டென்மார்க் பிரதமர் மெட்டே பிரடெரிக்சன் இடையே மெய்நிகர் மாநாடு நடந்துச்சு. ஸோ டென்மார்க் பிரதமர் பேர் மெட்டே பிரடெரிக்சன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மனதின் குரல் 2.0 நிகழ்ச்சியின் 16வது பகுதியில் 27/9/2020 அன்று பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம். முக்கியமானது மட்டும் நம்ம பார்க்கலாம். கதை சொல்லுவது என்ற ஒரு வளமான பாரம்பரியத்தின் சொந்தக்காரர்கள் நாம். நம் நாட்டிலே ஹீதோபதேசம், பஞ்சதந்திரம் போன்ற பாரம்பரியம் உடையவர்கள் நமக்கு பெருமிதம் அளிக்கும் விஷயம். ஸோ கதை சொல்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. அதில் பஞ்சதந்திரம், சீதோபேசம் ஆகியவற்றை பற்றி சொல்லிங்கிறாரு. இந்த பஞ்சதந்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பசு பட்சிகள் தேவதைகள் அடங்கிய ஒரு கற்பனை மையமான உலகம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் கதைகள் சொல்லும் மிக சுவாரஸ்யமான பாணி இருக்கிறது. இதை வில்லுப்பாட்டு என்று அழைக்கிறோம். வில்லுப்பாட்டு நம்ம கதை சொல்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதிலே கதைகளும் இசையும் என்ற மிக கவர்ச்சிகரமான இணைவு காணப்படுகிறது. இந்தியாவில் பொம்மலாட்டம் என்ற ஒரு உயிர்ப்புடைய பாரம்பரியமும் உண்டு. ஸோ பொம்மலாட்டியமும் அப்படின்னு ஒன்று இருக்குது. கிஸ்ஸா கோயி என்ற கதை சொல்லும் கலையை முன்னெடுத்து செல்ல மேற்கொண்டு வரும் முயற்சிகள் பாராட்டுக்குரியவை. கிஸ்ஸா கோயி அப்படின்றது கதை சொல்ல முன்னெடுத்து ஒரு முயற்சி. கதை ஸ்டோரி என்ற இணையதளம் பற்றிய தகவல்கள் கிடைத்தன. இதை அமர் வியாஸ் அவர்களோடு வேறு சிலரும் நடத்தி வருகிறார்கள். இது கிஸ்ஸா கோயி
இது ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. வேறு பலரும் ஊரக பகுதி இந்தியாவின் கதைகளை மிகச் சிறப்பான வகையிலே பிரபலப்படுத்தி வருகின்றார்கள். வைஷாலி, வியவஹாரே, தேஸ்பாண்டே போன்ற பலர் இதை மராட்டி மொழியிலும் வெகுஜனங்களின் விருப்பமாக மாற்றி வருகிறார்கள். சென்னையைச் சேர்ந்த ஸ்ரீ வித்யா வீரராகவன் அவர்களும் நமது கலாச்சாரத்திற்கு இசைவான கதைகளை பரப்பி வருவதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இதே போல கதாலை மற்றும் த இந்தியன் ஸ்டோரி டெல்லிங் நெட்ஒர்க் என்ற பெயர் கொண்ட இரண்டு இணைய தளங்களும் இந்த துறையில் மிகச் சிறப்பான பணிகளை ஆற்றி வருகின்றன. கீதா ராமானுஜன் அவர்கள் கதாலயா .org கதைகளை ஒன்று திரட்டி இருக்கிறார். அதே வேளையில் த இந்தியன் ஸ்டோரி டெல்லிங் நெட்ஒர்க் வாயிலாகவும் பல்வேறு நகரங்கள் பல்வேறு கதை சொல்பவர்களுடைய ஒரு வலைப்பின்னலும் தயார் செய்யப்பட்டு வருகிறது. பெங்களூருவில் விக்ரம் ஸ்ரீதர் என்பவர் அண்ணலோடு தொடர்புடைய கதைகளில் உற்சாகம் காட்டி வருகிறார். ஸோ இதெல்லாம் வந்து சும்மா கேட்டுக்கோங்க, என்ன அப்படின்றது ஏதாவது நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஏதாவது கேட்டாலும் நமக்கு ஞாபகம் வரதுக்காக இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, பயிர் நஷ்டத்தால் ஏற்படும் விவசாயிகளின் துயரை துடைப்பதற்காக பிரதமர் பசல் பீமா காப்பீடு திட்டம் உள்ளது. பயிர் நஷ்டத்தால் ஏற்படும் நிதி சுமையால் விவசாயிகளின் அவதியுறாத வகையில் பிரதமரின் பசல் பீமா காப்பீடு திட்டம் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சராசரி விளைச்சலை கருத்தில் கொண்டு நிதியின் அளவை மாவட்ட அளவில் முடிவு செய்து கொள்ளும் வாய்ப்பு மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பசல் பீமா காப்பீடு திட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பயிர் நஷ்டத்தால் ஏற்படக்கூடிய விவசாயிகளின் தொகையை துடைப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம். அடுத்தது, பகத்சிங்கின் பிறந்த நாள் அன்று பிரதமர் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். 28 செப்டம்பர் அதான் பகத்சிங் அவருடைய பிறந்த நாள். இது போக்குவரத்துக்காக தூய்மையான மாற்று எரிபொருளை பயன்படுத்துவதற்கான முக்கிய நடவடிக்கையாக அழுத்த மூட்டப்பட்ட இயற்கை எரிவாயு என்ஜின்களில் ஹைட்ரஜன் 18% கலந்த அழுத்தமூட்டப்பட்ட இயற்கை எரிவாயுவை HCNG பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஹைட்ரஜன் எரிவாயு வந்து, அதாவது 18% ஹைட்ரஜன் கலக்கிறதுக்கு HCNG அப்படின்னு சொல்லி பேர், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எத்தனை சதவீதம் ஹைட்ரஜன் கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, 18%. HCNG 18% மிக்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இன் CNG என்ஜின்ஸ். த பியூரியோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் BIS-னுடைய விரிவாக்கம் பியூரியோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஸ் ஆல்சோ டெவலப்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் என்ரிச்சு கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் HCNG ஃபார் ஆட்டோமேட்டிவ் பர்பஸ் ஆஸ் எ ஃபியூயல் HCNG ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாலியர் மெரோனா பாலம் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ராஜஸ்தானில் உள்ள தோல்பூரையும் மத்திய பிரதேசத்தில் உள்ள குவாலியரையும் இணைக்கும் இந்த பாலம். அடுத்தது, தாமதூர தமிழ் ஓசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற கூற்றை மெய்விக்கும் வகையில் 1968 நடைபெற்ற இரண்டாம் உலக தமிழ் மாநாட்டின் போது பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெருவிலையால் பிரெஞ்சு மொழிக்கென்று உயராய்வு நிறுவனம் செயல்படுவதைப் போன்று தமிழுக்கென்று ஓர் உயராய்வு நிறுவனம் சென்னையில் தொடங்கப்பட வேண்டும் என்ற விழுமிய எண்ணத்தின் விளைவாக 1970 தோற்றுவிக்கப்பட்டது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம். ஸோ இங்கே பாருங்க, இரண்டாம் உலக தமிழ் மாநாடு எந்த வருஷம் நடைபெற்றது அப்படின்னா 1968. அப்போ யார் வந்து முதலமைச்சராக இருந்தாங்க அப்படின்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஸோ பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய விருப்பப்படி தமிழுக்குன்னு உயராய்வு நிறுவனம் ஒன்று சென்னையில் தொடங்கப்பெற வேண்டும் அப்படின்ற வேண்டுகோள். 1970 உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டது. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1970. இந்நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டு 25 கடந்ததை சிறப்பிக்கும் வகையில் 1997 வெள்ளி விழாவை கொண்டாடிய அவ்வமயம் வெள்ளி விழா நினைவுகளை என்றும் நினைவில் கொள்ளும் வகையில் கவிதைகள் கட்டுரைகள் அடங்கிய வெள்ளி விழா மலரை வெளியிட்டது. ஸோ 1970 தோற்றுவிக்கப்பட்டது, 1997 25வது வருஷம். அதே மாதிரி 50வது பொன்விழா ஆண்டில் இப்போ 2020 வந்து பொன்விழா ஆண்டு அடியெடுத்து வைத்துள்ளது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம். ஸோ உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1970, இப்போ 2020 50வது ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்குது. இது வந்து பொன்விழா ஆண்டு. அடுத்தது, தமிழர் தந்தை சீபா ஆதித்யநாத் அவர்களின் பிறந்த தினமான செப்டம்பர் 27 ஒவ்வொரு ஆண்டும் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஸோ சீபா ஆதித்யநாத் தமிழர் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். செப்டம்பர் 27 தான் அவரோட பிறந்த நாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கேட்குற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பார்த்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.